அனைவருக்கும் வணக்கம். டெட் பேப்பர் டு இங்கிலீஷில் நம்ம ஒரு சில டாபிக்ஸ் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து ஹோமோனிம், ஹோமோஃபோன், ஹோமோகிராஃப், ஹெட்ரோனைம் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏன்னா ஒவ்வொரு வருஷத்து கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு வினா வந்து இதை சார்ந்து இருக்குது. ஹோமோனிம்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்துடலாம். முதல்ல ஏ ஹோமோனிம் இஸ் எ வேர்ட் தட் ஹேஸ் த சேம் ஸ்பெல்லிங் அண்டு சவுண்ட் ஹஸ் அனதர் வேர்ட் பட் ஏ டிஃப்ரெண்ட் மீனிங் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உதாரணத்துக்கு சா 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 அப்படிங்கிறது ஒரு கட்டிங் டூல் சொல்லலாம். இன்னொன்று வந்து இந்த பாஸ்டன்ஸோட சியோட பாஸ்ட் சி சா சீன் சியோட பாஸ்டன்ஸை நம்ம சொல்லலாம். அப்போ நம்ம இந்த கொடுத்துருக்கக்கூடியதில் சா சா ரெண்டுமே சேம் ஸ்பெல்லிங் அண்டு சவுண்டும் சேமாக தான் இருக்குது, ஆனால் மீனிங் மட்டும் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ இதை மாதிரி வந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து ஹோமோனிம். அடுத்து பார்த்திங்கன்னா ஹோமோஃபோன்ஸ். இது தான் நம்மளுக்கு எல்லா நிறைய தேர்வுகளில் வந்து ஹோமோஃபோன்ஸ் தான் வருது. ஏன்னா இது ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன் ஹோமோஃபோன் இஸ் எ வேர்ட் தட் ஹேஸ் த சேம் சவுண்டு, பாருங்கள் நல்லா சேம் ஸ்பெல்லிங் கிடையாது, சேம் சவுண்டு ஹஸ் அனதர் வேர்ட் பட் ஏ டிஃப்ரெண்ட் மீனிங். நல்லா பாருங்கள், சேம் சவுண்டாக இருக்கும், அந்த இன்னொரு ரெண்டு வார்த்தையுமே சேம் சவுண்டோடு இருக்கும், மீனிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மீட்டு மீட்டு, நம்ம ரெண்டுமே மீட்டு மீட்டு, ஒரு மீட்டுக்கு வந்து இறைச்சின்னு நம்ம சொல்லுவோம், இன்னொரு மீட்டு வந்து சந்திப்பு. அப்போ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சவுண்டு மட்டும்தான் சேமாக இருக்குது. ஸ்பெல்லிங் மாறி இருந்தாலே இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் நம்ம ஹோமோஃபோன்ஸ். இதில் மட்டும்தான் இப்படி வரும், மற்ற எல்லாத்துலேயுமே சேமாக இருக்கும். அப்போ இதை வச்சு நம்ம எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள், சேம் சவுண்டு இருக்கும், டிஃப்ரெண்ட் மீனிங், ஆனால் சேம் ஸ்பெல்லிங்லாம் இருக்காது. சரிங்களா, மீட்டு மீட்டு நம்ம சொல்லக்கூடிய சவுண்டு மட்டும்தான் சேமாக இருக்கும். அப்போ இதை மாதிரி எழுத்துக்கள் மாறி இருந்ததுன்னா நம்ம வந்து ஹோமோஃபோன் நம்ம எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம். மீட் மீட்டு. அடுத்து ஹோமோகிராஃப்ஸ்னா அப்படின்னா ஹோமோஃபோனுக்கும் ஹோமோனிம்க்கும் இது ரெண்டு மட்டும்தான் நம்மளுக்கு தெரியணும், மற்றதெல்லாம் அதை சார்ந்து தான் வரும். இப்போ பாருங்கள், ஏ ஹோமோகிராஃப் இஸ் எ வேர்ட் தட் ஹேஸ் அ சேம் ஸ்பெல்லிங் அஸ் அனதர் வேர்ட் பட் எ டிஃப்ரெண்ட் மீனிங். இங்கேயா அதை சொன்னதை தான் அப்படியே இருக்கும். பாருங்கள், ஹோமோனிம்க்கு என்ன சொன்னமோ அதே தான் இங்கிட்ட இருக்குது. சேம் ஸ்பெல்லிங் சொன்னோம், அஸ் அனதர் வேர்ட் பட் எ டிஃப்ரெண்ட் மீனிங், அங்கே என்ன சேம் சவுண்ட் அங்கே சொன்னோம், இங்கே அப்படி நான் ஒன்றும் சொல்லலை. இப்போ பாருங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பவ் அப்படின்னா எ வெப்பன் ஃபார் ஷூட்டிங் அரோஸ் ஏரோஸு. இப்போ அடுத்த பவ் அப்படின்னா பெண்டிங் ஃபார்வேர்டு ஆர் ஹோமோகிராஃப். தே ஹேவ் த சேம் ஸ்பெல்லிங் பட்டு டிஃப்ரெண்ட் மீனிங்ஸில் இருக்குது. இதுக்கு பேர் வந்து ஹோமோகிராஃப்ஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ரோனைம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஹெட்ரோனைம் இஸ் எ வேர்ட் தட் ஹேஸ் த சேம் ஸ்பெல்லிங் அஸ் அனதர் வேர்ட். எது இதில் சேம் ஸ்பெல்லிங் வரும்? ஹோமோனிம்லேயும் சேம் ஸ்பெல்லிங் தான் வரும், ஹோமோகிராஃப்லேயும் சேம் ஸ்பெல்லிங் தான் வரும், ஹெட்ரோனைம்லேயும் சேம் ஸ்பெல்லிங் தான் வரும் அஸ் அனதர் வேர்ட் பட் டிஃப்ரெண்ட் ப்ரொனன்சியேஷன். நல்லா பாருங்கள், பட் டிஃப்ரெண்ட் ப்ரொனன்சியேஷன் அண்டு மீனிங். பார்த்துக்கிட்டிங்களா, ஹெட்ரோனைமில் வந்து நம்ம இது வரைக்கும் சொன்னதில் வந்து மீனிங் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இப்போ இதில் வந்து ப்ரொனன்சியேஷனே நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக, அதை டிஃப்ரெண்ட் ப்ரொனன்சியேஷன் அண்டு மீனிங்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். த வேர்ட்ஸ் இன் த லிஸ்ட் ஆஃப் ஹோமோகிராஃப்ஸ் அபவ் ஆர் ஆல் ஹெட்ரோனைம்ஸ் டூ. இதுக்கு வந்து பாருங்களேன் உதாரணம் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ரெண்டுமே ஈக்குவல், ரெண்டுமே இருக்கிற போலலாம் நிறைய எக்ஸாம்பிள் வந்து வரும். இப்போ பாருங்கள் ஹெட்ரோனைமுக்கு நான் சொல்கிறேன், இப்போ இந்த நம்ம பார்க்கும்போது மினிட் நம்ம சொல்லுவோம், மைன்யூட்டு மைன்யூட்டாக இருக்குன்னு சொல்லுவோம் தெரியுங்களா. மைன்யூட்டுங்கிறதுக்கு நம்ம ப்ரொனன்சியேஷனே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ப்ரொனன்சியேஷனில் வருது பாருங்களேன், மினிட் மைன்யூட்டு. அப்போ இதை மாதிரி வந்ததுன்னா டிஃப்ரெண்ட் மீனிங்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், ப்ரொனன்சியேஷனுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா அதுக்கு வந்து ஹெட்ரோனைம். மினிட் மைன்யூட், நீங்கள் கொடுத்துருக்க வார்த்தையை வேறு எப்படியாவது சொல்ல முடியுமாங்கிறத கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்து இதை மாதிரி ரெண்டு டிஃப்ரெண்ட் ப்ரொனன்சியேஷனை சொல்ல முடிஞ்சதுன்னா ஒரே வார்த்தையை கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அது நம்ம ஹெட்ரோனைமில் ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம ஃபைனலாக பார்த்துருவோம், ஒரு தடவை வந்து ரீகால் பண்ணிவிடும். ஹோமோனிம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா சேம் ஸ்பெல்லிங்காக இருக்கணும்,
சேம் ப்ரொனன்சியேஷனாக இருக்கணும், பட்டு டிஃப்ரெண்ட் மீனிங்காக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ஹோமோனிம். நல்லா பாருங்கள், சேம் ஸ்பெல்லிங், சேம் ப்ரொனன்சியேஷன், பட்டு டிஃப்ரெண்ட் மீனிங்காக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஹோமோனிம். ஹோமோகிராஃப்னா சேம் ஸ்பெல்லிங்காக இருக்கணும் வித்து சேம் ப்ரொனன்சியேஷன் ஆர் நாட், அது வந்து அது விஷயம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சேம் ப்ரொனன்சியேஷனாலும் இருக்கலாம், இல்லை மாறி கூட இருக்கலாம், ப்ரொனன்சியேஷன் வந்து சேமாக இருக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஆனால் ஹோமோனிம்க்கு வந்து சேம் ப்ரொனன்சியேஷனாக இருக்கணும், இதுக்கும் டிஃப்ரெண்ட் மீனிங் தான். இது வந்து ஹோமோகிராஃப். ஹோமோஃபோனுங்கிறது ரொம்ப சிம்பிள் தான், அது நமக்கு சேம் ப்ரொனன்சியேஷனாக இருக்கும் வித்து சேம் ஸ்பெல்லிங் ஆர் நாட்டு. பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து சேம் ஸ்பெல்லிங்கோடு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் மோஸ்ட்லி சேம் ஸ்பெல்லிங் இல்லைன்னா அவருங்க இருந்தாலும் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நம்ம மோஸ்ட்லி வந்து ஸ்பெல்லிங் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க ஹோமோஃபோனை பொறுத்த வரைக்கும், பட் டிஃப்ரெண்ட் மீனிங் தான் எல்லாத்துக்கும் வரும். அடுத்து வந்து ஹெட்ரோனேம் பொறுத்த வரைக்கும் சேம் ஸ்பெல்லிங்காக இருக்கணும், இதில் மட்டும்தான் ஹெட்ரோனேமில் மட்டும்தான் டிஃப்ரெண்ட் ப்ரொனன்சியேஷனாக இருக்கணும் ப்ளஸ் டிஃப்ரெண்ட் மீனிங்காக இருக்கணும், இவ்வளவு தாங்க. அப்போ நம்ம கொஞ்சம் இதை ஒரு இரண்டு மூன்று டைம் சொல்லி பார்த்துட்டோன்னா அங்கே கொஷின் பேப்பர் பார்க்கும்போதெல்லாம் கன்ஃபியூஸ் நிச்சயமாக நம்மளுக்கு ஆகாது. கொஞ்சம் இரண்டு முறை மூன்று முறை கொஞ்சம் சொல்லி பாருங்கள், நிச்சயமாக வந்துடும். நம்ம ஏற்கனவே கேட்ட கொஷின் வந்து வேணால் கண்டிப்பாக நம்ம அடுத்து இது சார்ந்து இருக்கக்கூடியதில் நிச்சயமாக நான் சொல்கிறேன்.